வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, மனமுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். சொல்வோம் நன்றி, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை நிறைவாக்கி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி, மழமடலுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல். முந்தினதை யோசிக்காமல் புதிய காலத்தை செய்கிற தேவனா இருக்கிற ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை நம்ம கடந்து போயிருந்தால் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போக செய்து எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. முக்கியமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மத்தேயுவின் புத்தகம் 26:40 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:40. மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 43 47 வசனம் வரைக்கும் பாருங்க. அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவி
பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடைகளையும் பிடித்துக்கொண்டு வந்தார்கள். அது இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? கெத்செமனை தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? பேதுருவும் அவருடைய சீஷர்களும் அங்கே நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள், முக்கியமான இடத்துல. ஆமென். ஆண்டவர் இவங்களை விட்டு கல்வாரி சிலுவையில் ஈடுபட போகிறார். அந்த முக்கியமான நேரத்தில் இவங்க நித்திரை மயக்கம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல இளைப்பாறினார். அந்த படகுல அவர் இளைப்பாறின பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, புயல் காற்று அடிக்குது, ஆண்டவரே நீங்கள் எந்திரிங்க, ஆண்டவரே நீங்கள் எந்திரிங்க, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று ஆண்டவரை எழுப்பி அந்த சில நிமிடங்கள் கூட ஆண்டவரை இளைப்பாற விடலை. ஆண்டவர் அந்த இடத்துல ஓய்வு எடுக்க அனுமதிக்கலை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிற வேலையில் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்க. 43வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்கு அங்கே? அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்களில் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம். முன்னாடியாச்சும் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆண்டவர் 3 தடவை வந்து சொல்லிக்கிட்டு போகிறார். 3வது தரம் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு. 3வது தரம் ஆண்டவர் ஜெபம் பண்ண போறது. 3 தடவை ஆண்டவர் வந்து சொல்லிக்கிட்டு போகிறார், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா. அவங்க என்ன பண்றாங்க? மிகுந்த கண் மயக்கம், நித்திரை மயக்கத்தினால அவர்கள் இருந்தார்கள். எப்போ அவங்க எந்திரிச்சாங்கன்னா, யூதாஸ்லாம் வந்த பிறகு அந்த வெளிச்சத்தில் அவங்க கொண்டு வந்த தீவெட்டியின் வெளிச்சத்தை பார்த்த உடனே, ஏதோ என்ன புதுசாக வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே எந்திரிச்சாங்க. ஆமாம், எந்த இடத்துல தூங்கணும் இளைப்பாறுதல் ஆண்டவர் தருகிறாரோ அந்த இடத்துல இளைப்பாறுதல் நம்மளுக்கு நல்லது. இல்லைனா ஆண்டவரிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுரூபமான மலையில் ஆமென் அந்த இடத்துல அவர்கள் இலை ஆமென் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு அவர் வேதனைப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில் அவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுகிற இடத்துல நம் நித்திரை மயக்கமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல விழிப்போடு அதிக ஜாக்கிரதையோட, அதனால்தான் அவர் சொல்லுகிறார், முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதனால நான் எனக்கு இருக்கிற எல்லாவற்றோடும் ஆமென் நான் ஆண்டவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்ப்போம் எப்பொழுது நம்மளுக்கு ஆமென் இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும்? இளைப்பாறுதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று பார்த்தோம். எப்போ இளைப்பாறுதல் எடுக்கணும், எப்போ இளைப்பாறுதல் எடுக்கக்கூடாது என்று பார்த்தோம். இப்பொழுது நம்மளுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று பார்ப்போம். யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் இடத்துல ஆமென், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் இடத்துல ஆமென் அவருக்கு சினத்தில் சமாதானம் இருக்கிறது. ஆண்டவர் ஆமென் அவர் நம்மளுக்கு சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறார், இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவத்தின் மத்தியிலே தான் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடி நான்
நான் ஆசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆபீஸ்ல, ஆமென், வேலை ஸ்தலங்களிலே நம்மளுக்கு, ஆமென், அதிகாரிகள் வலுவு, ஆமென், அடிக்கடி மிரட்டுவான், வேலையை விட்டு தூக்குவேன்னு மிரட்டுவாங்க. அப்படி இல்லை, ஆமென், அதிக வேலையை பலுவு தந்து நம்மளை சுமைப்படுத்துவார்கள். ஆனாலும் அதன் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, ஆமென், தேவன் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர், ஆமென், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம பின்னாடி குத்துவாங்க. ஆமென், தெரிஞ்சவங்க பின்னாடி குத்துவாங்க. ஆமென், பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஆமென், மந்திரம் சூனியம் அப்படின்னு வைப்பாங்க. நம்ம பயப்பட வேணாம், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால், ஆமென், என யார் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் யார் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நான் முதலாவது உங்களிடத்துல சொன்னேன், ரெபதீம், ரெபதீம் என்று சொன்னேன். ரெபதீம்ல ஆண்டவர் என்ன பண்ணார் என்று நாம் பார்ப்போம். ஆமென், நம்ம வாசிக்க வேண்டாம், ஆனால் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ரெபதீமில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே தங்க வைக்கிறார். ஆமென், சீன் வனாந்திரத்தில் ரெபதீமில் வந்து தங்க வைக்கிறார். ரெபதீம், ஆமென், இளைப்பாறுதலின் இடம். அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய் விடுகிறது, தண்ணீர் இல்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசே வந்து, அது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கு விரோதமாக கல் எடுத்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஓரேபு மலையில் நான் நிற்பேன், அந்த இடத்துல இந்த மலையை பார்த்து அடி, அப்பொழுது அந்த இடத்துல இந்த தண்ணீர் கிடைக்கும் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல, ஆமென், நம்மளுக்கு தாகத்தோடு வறண்டு போய், ஆமென், ஒரு வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி இல்லாமல், ஆமேன், வறண்டு போய், ஆமேன், ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆமேன், தூரத்தில் காணல் நீரை போல காண்கிற போல இருந்தாலும், ஆமேன், ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஆமேன், ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்மாவை, ஆமேன், அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆமேன், தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஆமேன், அவர் வார்த்தை அனுப்பி, ஆமேன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆமென், அவங்க மோசேனா வழி நடத்துகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்காம மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆண்டவர் அதை பார்த்து அந்த பிரச்சனையின் மத்தியில இறங்கி வந்தார். இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளோடு துணை நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். இன்றைக்கு நம்மளுக்கும், ஆமென், ஜீவ தண்ணீர், ஆமென், நம்மளுக்குள்ள இருந்து பாயும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை தருவார் என்றால், ஆமென், நம்மளுக்கும் நிச்சயமாக ஜீவ தண்ணீரை தந்து அந்த தண்ணீர் நம்மளுக்குள்ள இருந்து ஜீவ நதியாக பாய ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல நம்மளிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓட அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர், ஆமென், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவராக அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ரெபதீமில் என்ன நடந்ததுன்னா, அதே அதிகாரம் 17 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 16 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 8 அதிகாரத்திலிருந்து 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அமலேக்கியர் எதிர்பாராத விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வருகிறார்கள். ஆமென், அமலேக்கியர். அது இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பாராத விதமாக இருந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய காரியம், நிறைய பிரச்சனை நம்ம எதிர்பார்க்காம நடந்து வரலாம். ஆமென், ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். எகிப்திலிருந்து அவர் கொண்டு வந்தார்னா, எகிப்திலிருந்து ரதங்கள் இருந்துச்சு, குதிரைகள் இருந்துச்சு, அதிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்தார் என்றால், இங்கே அவர் கொடுத்த இலைப்பாறுதலிலே, ரெபிதீமிலே அமலேக்கியர் வந்தாலும் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனாலும்
தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து யுத்தத்தை நடத்தினார். ஆமென். மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து யுத்தத்தை நடத்தினார். இன்றைக்கு அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோர்வுகள், ஆமென், ஹல்லேலூயா, எல்லாம் முடிந்தது என்று நினைத்த வேளையில தேவன் புதிதாய் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமேன். எகிப்தில பாதுகாத்த ஆண்டவர் அதே தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை. எகிப்திலேயாச்சும், ஆமேன், எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், ஒளிஞ்சிக்கலாம், ஆனால் இங்க ஒன்றும் முடியாது. வனாந்திரத்தில் அவன் பின் தொடர்ந்து வரா, திடீர்னு வந்துட்டான். ஆனாலும் ஆண்டவர், ஆமேன், ஹல்லேலூயா, அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் யோசுவா சொல்லுகிறார். ஆமென். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போயிட்டு. ஆமென். நம்ப கூட ஆண்டவர் இருக்கிறார். அது தெரியாம எதிரி வந்துட்டான், தெரியாம வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு இலை பாடுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில, ஆமென், மற்றவங்க நம்மளுக்கு, ஆமென், பேசின வார்த்தைகள், மற்றவங்க, ஆமேன், செய்கிற காரியங்கள், ஆமேன், நம்மளை மன உளைச்சலுக்கு ஆக்கி கொண்டு இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனைகள், பண தேவைகள், நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை பாரமாய் அழுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்த காரியம் என்ன நடத்த போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிர்ணயிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு காலோசனை சொல்லி நான் உன்னை நடத்துவேன் சொல்லியிருக்கார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நடத்துவார். நம்ம வாசிப்போம் நீதிமொழிகளின் புத்தகம் 3:24 நாம் வாசிப்போம். நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். அநேக நேரத்துல நம்மளுக்கு இது இருக்கிறது இல்லை. ஆமென். நிறைய நேரத்துல நம்ம தூங்கணும் நினைப்போம், ஆனா தூங்காம ராத்திரி ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு இருப்போம். நிறைய நேரத்துல, ஆமென், நம்ம மனசுல கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம எதையாச்சும் சிந்தித்து யோசித்து கொண்டே இருப்போம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எதிரிகள்லாம் தூங்க மாட்டாங்க, நம்ம நிம்மதியா தூங்குவோம். ஆமென். சந்தோஷமா ஆண்டவர் நம்மளை இலைப்பாற பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எதிர் திடீர்னு பிரச்சனை வந்துச்சா கலங்காதீங்க, தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் மோசேக்கு சொன்னதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்னதை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இலைப்பாடுதலின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆசப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, நீர் இலைப்பாடுதலின் தேவன் ஆண்டவரே. சுத்தரே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனைகள் ஆண்டவரே, ஆண்டவரே, ஏசப்பா, ஏமா ஆண்டவரே, ஏசப்பா, எங்க தலைக்கு மேல இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் தேவரே ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அரசாளுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அரி சுத்தரே, எதிராளி ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா, எங்களுக்கு தெரியாம திடீர் என்று வந்த மாதிரி தெரியலாம், ஆனாலும் தேவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இலை பாடுதலிலே ஒருவரும் ஆண்டவரே, ஏசப்பா, எங்களை நெருங்க முடியாது. நீர் எங்களுக்கு இலை பாடுதல் தருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. பிரச்சனைகள் பெரிதாக தெரிந்தாலும் தேவரே, நீர் எல்லாவற்றிலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சிறைச்சாலையிலே பேதுருவை போட்டு ஆண்டவரே, ஆண்டவரே, அடுத்த நாள் ஆண்டவரே சிறை சேதம் பண்ண போகிறார்கள் என்று நினைக்கிற வேளையில தேவரே, உம்முடைய தூதனை நீர் அனுப்பி, நீர் ஆண்டவரே, உம்முடைய தூதனை அனுப்பி அவரை விடுதலையாக்கினே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, பரிசுத்தரே, ஆமென், ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களுக்கு இலை பாடுதல் தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. செப்பா அங்க சோர்ந்து போய், ஓ உடைந்து போய், அருளத்தின் தாப்பிடே, இந்த அழுத்தத்தோட, நெருக்கத்தோட, மன வியாகுலத்தோட, கவலையோட வந்திருந்தாலும் இவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா, எங்களுக்கு இலை பாடுதல் தருகிற தேவனா, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவ
தூதுவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிற தேவர் புதிதாக ஆண்டவரே உருவாக்க போகிறீர். அதனாலதான் ஒரு புதிய பலத்தோட ஒரு புதிய பலத்தோட நாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை இன்னும் புதிதாக ஆண்டவரே இன்னும் அதிகமாக பரிசுத்தரே செப்பா உம்முடைய வேலையில இன்னும் அதிகமாக நாங்கள் ஈடுபட நீர் எங்களுக்கு இலை பாடுதல் தருகிறீர் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். இச்சகலத்தையும் செய்ய வல்லவர். இஸ் நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிற தேவன். நீ அவருடைய சமூகத்துக்கு ஓடிப்போ. அவர் சமூகத்தில் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய நுகத்தை நீ சுமக்கும் போது இளைப்பாறுதல் இருக்கிறது. அவருடைய சமூகத்துக்கு ஓடி வா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரால் தான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அவர் தான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ எப்பொழுதும் டென்ஷனா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை. நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், இளைப்பாறுதலை பெற்று சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஆண்டவரே நம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இளைப்பாறுதலின் தேவன், இளைப்பாறுதலை தருகிற தேவன். நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஆண்டவரே நம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். அந்த இளைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே நிம்மதியாய் எங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருபத்தாரும். எங்களோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஐசக்கு ஆசீர்வதியும் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க விதத்துல எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் நடத்தும். பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும். அற்புதமாய் நடத்தும். உம்முடைய இளைப்பாறுதலை பெற்று தொடர்ந்து பலனடைந்து முன்னேறி செல்ல கிருபித்தார். பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.